அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. பெரும் செல்வமும் பேரின்பமும் பெற. நாம படிக்க வேண்டிய பாடல் அபிராமி அந்தாதியில 15வது பாடல். பெரும் செல்வம் அதிலேயே எல்லாமே அடங்கிருச்சு. உலகத்துல யாருக்குமே கிடைக்காத செல்வமும் இன்பமும் பெறணும் அப்படின்னா நாம படிக்க வேண்டிய பாடல் இதுதான். தன்னலிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். மதிவானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடு மன்றோ பண்ணளிக்கும் சொற்பரிமளை யாமலை பைங்கிலியே. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அபிராமி அன்னையோட அடியார்கள் வெறுமனே இந்த பூ உலகத்துல கிடைக்கக்கூடிய செல்வம் மட்டுமா அவங்களுக்கு கிடைக்கும், தேவர்கள் அனுபவிக்கக்கூடிய அத்தனையுமே அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம அம்பாள் எப்படிப்பட்டவ அப்படின்னா, கேட்டாலே இனிமை தரக்கூடிய கிளி இருக்கு இல்லையா, கிளியோட குரல் மாதிரியா நம்மளுடைய அம்பாள். நமக்கு நினைச்சாலே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவ, அந்த காதுக்கு இனிமையான குரல் கொடுக்கக்கூடிய கிளி மாதிரி இனிமையானவளும், நாம நினைச்சாலே மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவளும் தான் நம்மளுடைய அபிராமி அன்னை.